ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் பாருங்க. இதை தோல் உரிச்சு கழுவி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளா ஸ்லைஸ் பண்ணி நீள நீள துண்டுகளா வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்க. உருளைக்கிழங்கு பீசஸ் 10 நிமிஷம் இந்த கூல் வாட்டர்ல போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ கூல் வாட்டர்ல போட்டு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க டிஷ்யூல நல்லா துடைச்சு எடுத்துக்கிற பாருங்க. இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா ட்ரையாக இருக்கு பாருங்க. இப்போ நான் இந்த உருளைக்கிழங்கை பாதி அளவு வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பாதி அளவு வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க. இதை நம்ம ஒரு 1/2 hour ஒதுக்கி வைக்கலாம். பாருங்க, 1/2 hour தாண்டிடுச்சு. நான் இப்போ இதை செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். செகண்ட் டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போ நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆறுனது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. பாருங்க, இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக பெப்பர், சால்ட் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க.
பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சர்வ் பண்ண ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.